என் பேர் மதன் ராஜ். நான் துறையூர் கிராமத்துலேருந்து வரேன், ஈசூர் போஸ்ட், காஞ்சிபுரம் மாவட்டம், செய்யூர் வட்டம். எனக்கு ஃபஸ்ட்டு டயபெட்டிக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் 17/12/2014 அன்னைக்கு தான் எனக்கு டயபெட்டிக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ நான் பார்த்தது வந்து ஒரு சித்த வைத்தியரை பார்த்தேன். அவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு சுகர் லெவல் அதிகமாக தான் இருந்தது. அப்போ வந்து பார்த்தா அவர் சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, யோகா பண்ண சொன்னாங்க. ஒரு 15 யோகா சொல்லி கொடுத்தாங்க. யோகா வந்து தொடர்ந்து ஒரு 3 மந்த் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். யோகா பண்ணால் அவர் கொடுத்த நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் அது எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆரோ போல் தெரியல. அது சாப்பிட்டுட்டே இருக்க எனக்கு சுகர் லெவல் அதிகமாக தான் இருந்ததை கண்டி அது குறையவே இல்லை, கண்ட்ரோலுக்கு வரல. ஸோ நான் அப்படியே என்ன பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வீட்டில் சொல்லி அழுதேன், என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல, என்னை காப்பாற்ற தந்தால் காப்பாற்றுங்க, இல்லைன்னா விட்டுற தந்தால் விட்டுருங்க, என்னால் முடியல. யூரின் போகிறதெல்லாம் ரொம்ப வலிக்கும். நான் படுத்தேன்னா காலையில் தான் ஏந்து யூரின் போவோம். ஆனால் அதுபோல் இருக்கிற டைமில் நைட்டு அடிக்கடி ஒரு அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீட்டில் திட்டுனாங்க. அடிக்கடி யூரின் போகிறதுனால அவங்களுக்கே ஒரு பயம் ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த மருந்தை சாப்பிட்டும் சரியாகலை. அப்புறம் சொன்னேன், இது போல் நைட்டில் ஏந்து அழுதேன், என்னால் முடியலம்மா, எனக்கு இது போலலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சொல்லிவிட்டு நான் அப்படியே அந்த மருந்தை கண்டினியூ பண்ணேன். அப்போ செட் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் சொன்னாங்க, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் டிரைவராக இருக்க, சுனாம்பட் பிரான்ச்சில் தான் நான் பார்த்தேன். எனக்கு அப்போ அங்கே செக்அப் பண்ணும்போது சுகர் லெவல் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தா ஃபாஸ்டிங்கில் 257, சாப்பிட்டதுக்கப்புறம் 400 மேலே இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு ரத்தத்தில் முழு செக்அப் பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுது, சீஃபா டைப் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தோடனே டைப் 2 கண்டுபிடிச்சாங்க. டைப் 2 கண்டுபிடிச்சி எனக்கு டேப்லெட்லேயே குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, எனக்கு எது மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு அப்போ சொன்னாங்க, பணக்காருக்கு வர வேதியெல்லாம் உனக்கு வந்திருக்கு, இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. ஸோ நான் அப்போ கூட நான் தெரியல எனக்கு. அப்புறம் நான் எனக்குன்னா ஒரு எய்ம் இருக்குது, மெக்கானிக் ஆகணும் தான் என்னுடைய எய்ம். சின்ன வயசுலேருந்தே நான் எய்த்து படிக்கும் போதே இன்ட்ரெஸ்டாக மெக்கானிக் வேலை தான் செய்வேன், 2-வீலர் அந்த லைனில் தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. எல்லா வேலையும் செய்வேன், பட் இருந்தாலும் என்னால் அது பண்ண முடியல. பசி எடுக்கும், தண்ணி தக்க எடுக்கும், ஆனால் எது சாப்பிட்டாலும் என்னால் அடிக்கடி யூரின் போகிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அவர் சொன்னார், டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிக் போங்க, அங்கே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இதுவாகிடும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அங்கே போகும்போது பார்த்தா எல்லாம் டெஸ்ட்டு பண்ணாங்க. பண்ணும்போது சொன்னாங்க, உங்களுக்கு டேப்லெட்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. எனக்கு 12th எக்ஸாம் வர இருந்தது, அந்த டைமில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் எனக்கு கை கால்லாம் உதறும். அவங்க சொன்னாங்க, டயட் அட்வைஸ் கொடுத்தாங்க, இந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டாக்டர் மோகன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, மாத்திரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாத்திரை டேப்லெட் எடுத்தேன், இப்போ எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு லைஃப் எனக்கு அமைஞ்சது. ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போது நார்மலாகவே இருக்கேன், யூரின் போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. டாக்டர் மோகன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னுடைய உயிரை காப்பாற்றினது அவரை கூட இருக்கலாம், அவர் தான் நான் நம்புகிறேன்.